உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். தவறான உணவு பழக்கத்தால் வந்த சுகர் நோய்க்கு உணவு முறையை சரி பண்ணணுமா இல்லை மாத்திரை இன்சுலின் போடணுமா? தவறான உணவு பழக்கத்தால் வந்த அதிக உடல் பருமன் ஓவர்வெயிட் ஒபேசிட்டிக்கு உணவு முறையை சரி பண்ணணுமா இல்லை டெய்லி ஜிம்மில் போய் ஓடணுமா? தவறான உணவு பழக்கத்தால் வந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நோய்க்கு உணவு முறையை சரி பண்ணணுமா இல்லை டெய்லி கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடணுமா? தவறான உணவு முறையால் வந்த ஃபேட்டி லிவர் நோய்க்கு உணவு முறையை சரி பண்ணணுமா இல்லை ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடணுமா? தவறான உணவு முறையால் வந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு உணவு முறையை சரி பண்ணணுமா இல்லை மாத்திரையும் லேகியமும் வாங்கி சாப்பிடணுமா? தவறான உணவு பழக்கத்தால் வந்த தைராய்டு நோய்க்கு உணவு முறையை சரி பண்ணணுமா இல்லை வாழ்க்கை முழுவதும் தைராய்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கணுமா? தவறான உணவு பழக்கத்தால் வரக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைக்கு உணவு முறையை சரி பண்ணணுமா இல்லை ஹார்மோன் மாத்திரையும் ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் வாங்கி போடணுமா? நல்லா யோசித்து பார்த்தீங்களா? ஒரு நோய் எதனால் வந்ததோ அந்த நோய் வந்த காரணத்தை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். ஐ டாக்டர் ஷீபன் கிவ் பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான்.